सप्पैलम, यूरोकाडेटा और ट्यूनिकेट। यू नो इन ए ग्रीक वर्ड यूरो मीन ए टेल, इन ए लैटिन वर्ड कॉर्ड मीन स्ट्रिंग और कॉर्ड, दे कंटेन नोटोकॉर्ड। यूरोकाडेट्स आर लिव इन मैरीन वाटर, कॉमनली इट इज कॉल्ड एज सी स्क्विड्स, तमिल अदुक्कु पेरु कडल सरुगु। मोस्टली दे आर सी सेल, सी सेल मीन इट अटैच्ड टू एनी सब्स्ट्रेट। सो सम आर पेलाजिक इन नेचर, पेलाजिकना ஆழம் குறைவான தண்ணியில் இருக்கக்கூடியது. அண்டு சம் அனிமல்ஸ் ஆர் ஃப்ரீ ஸ்விம்மிங், தே ஆர் சாலிட்ரி ஃபார்ம், ஐ மீன் சிங்கிளாக இருக்கும். அண்டு சம் ஆர் காலனிக்கல் ஃபார்ம், ஒரு சிலது கூட்டமாக இருக்கும். சேம் டைம் பாடி இஸ் அன்செக்மெண்டட் அண்ட் இட் கவர்டு பை எ டெஸ்ட் ஆர் க்யூனிக், இட் இஸ் எ மெம்ரைன். யூனோ த அடல்ட் அனிமல்ஸ் ஆர் sac like structure, xylem is absent, an atrial cavity is occurs around the pharynx region. Atrial cavity mean vascular cavity, it help to respiration and capture the food molecules. Notochord is present only tail region, they occurs only larval stage of animal. So euro mean tail, so the notochord occurs only tail region. They have complete digestive system, so the animal canal is complete. And they have open type of circulatory system, open type mean they do not contain arteries and vein. Heart is occurs in ventral side of animal, ventral na ul pakkam, I mean adi pakkam. And the heart is a tubular in nature, it is a tube-like structure. Same time respiration is carried by gill slits or clefts, they contain dorsal tubular nerve cord, dorsal na mel pakkam, ventral na keel pakkam, so they contain dorsal tubular nerve cord, but it present only larval stage of animal. The adult animal contain சிங்கிள் டோர்சல் கேங்க்லியான், கேங்க்லியான் அப்படிங்கிறது பண்டல் ஆஃப் நர்வ்ஸ். மோஸ்ட் ஆஃப் த அனிமல்ஸ் ஆர் ஹெர்மோப்ராடிட்ஸ், ஹெர்மோப்ராடிட்ஸ் மீன் தே கண்டெயின் போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரிப்டிவ் ஆர்கன், ஸோ இட் இஸ் கால்ட் இஸ் ஹெர்மோப்ராடிட்ஸ். தே ஹேவ் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட், த அடல்ட் இஸ் டெவலப்டு ஃப்ரம் ஃப்ரீ ஸ்விம்மிங் டேட்போல் லார்வா, த டேட்போல் லார்வா கண்டெயின் கம்ப்ளீட் கோடட் கேரக்டர். அடல்ட் அப்படிங்கிறது எங்கேருந்து டெவலப் ஆகுதுன்னா டேட்போல் தான் டெவலப் ஆகுது, டேட்போல்னா தலைப்பிரட்டை, அந்த டேட்போல் தானே இருக்கும் இந்த யூரோ கார்ட் வந்து டெவலப் ஆகிருக்கும், அது கார்டியட்டோட முக்கியமான கேரக்டர். அடல்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த யூரோ கார்ட், ஐ மீன் நோட்டோ கார்டு வந்து மறைஞ்சி போயிடும். தே ஹேவ் மெட்டமார்ஃபாசிஸ், மெட்டமார்ஃபாசிஸ்னா உருமாற்றம் இருக்குங்களா, தலைப்பிரட்டிலேருந்து அதாவது ஆட்டோமேட்டிக்காக அடல்ட்டாக மாறுது. பட் தே ஹேவ் ரெட்ரோக்ராசிவ் மெட்டமார்ஃபாசிஸ், தலைகீழ் உருமாற்றம் அப்படி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூரோகார்டேட்டோட டேட்போலில் நோட்டோகார்டு இருக்கும், இது அட்வான்ஸ்டு கேரக்டர். ஆனால் அந்த யூரோகார்டேட் வந்து அடல்ட்டாக மாறும்போது அதில் நோட்டோகார்டு இருக்காது, இப்போ ரிவேர்ஸில் போகிற மாதிரி அட்வான்ஸ்டு கேரக்டர் வந்து எங்கன்னு சொல்லியிருக்கோம், அடல்ட்டில் இந்த அட்வான்ஸ்டு கேரக்டர் மறைஞ்சி போயிடுது. இப்போ ரிவர்ஸில் உருமாற்றம் அடைஞ்சுன்னா அதுக்கு பேர் ரெட்ரோக்ராசிவ் மெட்டமார்ஃபாசிஸ். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்ல போனால் எங்கோன்ஸ் அட்வான்ஸ்டாக இருக்கும், அடல்ட் வந்து அட்வான்ஸ்டாக இருக்காது. இந்த மாதிரி உருமாற்றம் ரெட்ரோக்ராசிவ் மெட்டமார்ஃபாசிஸ். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் அசிடியா, சால்ஃபா, டோலியோலம்.